எனக்கென்று தங்கநகைகள் எதுவுமே கிடையாது. கடைசி கையிருப்பையும் பாத்திமா நாயகம் அவங்க கழுத்துல தங்கநகை போட்டிருக்கும் போது நரக நெருப்பின் மாலைன்னு ரசூல்லா சொன்னாங்கன்ற காரணத்துக்காக அந்த தங்கத்தை எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டாங்கன்ற செய்தியை படிச்ச பிறகு தங்கமே அணியாம பிறகு இருந்த தங்க நகைகளையும் ஏழை பிள்ளைகளின் கல்விக்கு கொடுத்துட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கேன். அங்கேயும் ஜீரோ பேலன்ஸ். நாளைக்கு அப்படிங்கறதுல எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு அதுவும் எனக்கு தெரியாது, அதை பற்றி கவலையும் எனக்கு இல்ல. அப்புறம் அவ்வளவு தைரியமா? ஆமா. எப்படி? குரான்ல தான் இறைவன் சொல்லியிருக்கானே, உன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன்னு. எனக்கு என்ன கவலை? இப்படி கையேந்துனா போதும், அவ்வளவுதானே. ஒரு முக்மினான நல்லடியார் கையேந்துனா கீழே கை இறங்குறதுக்குள்ள அல்லாஹ் வெக்கப்பட்டு தந்துருவான்ல எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன, நான் முழுசா நம்புறேன். அதனால எனக்கு எதை பற்றி கவலையும் இல்லை. இப்ப நான் உடுத்திருக்க உடை கூட என்னுடைய சகோதரிகள் தச்சு கொடுத்து விட்டதுதான். இன்ன இன்ன உடை இப்படி போடலாம், இந்த இதுல வாங்கி இப்படி தைக்கலாம், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்களா மெட்டீரியல் வாங்குவாங்க, அவங்களா தைப்பாங்க, அவங்களே கொரியர் பண்ணுவாங்க. பார்த்து பார்த்து நான் அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறேன், சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியா பகிர்ந்துக்கிறேன். இஸ்லாமிய சகோதரிகள் போல உலகத்தில் ஒரு பெண்ணின் அன்பை நான் எங்கும் என் தாயிடம் கூட பார்த்தது கிடையாது. அத்தனை இடத்திலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறோம்.